ஏழு தலைமுறைகள் 209 வருடங்களாக தொடர்ந்து செயலாற்றும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. அவருக்கு வந்து டயலாக் சொல்லும்போது கேமரா மூவ் பண்ணிடாதீங்க அப்படின்றது. நம்ம வந்து ஒரு விஜய் சார் அப்படி ஒரு ரொம்ப ஒரு பஞ்சாப் பேசினாலும் அப்படி போகணுன்றது நமக்கு டிஃபால்ட்டான ஒரு. நானும் அவரும் ஒரே ஹைட்டு, ஸோ எல்லா ஷார்ட்டும் அவர் வரதுக்கு முன்னாடி என்ன வச்சு தான் பொசிஷன் பார்ப்பாங்க. ஓகே, அந்த பொசிஷன் பார்க்கும்போது டைலாக்லாம் நான் மெமரி பண்ணிக்கிட்டு நானும் அந்த டைலாக்லாம் பேசும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு யூஸ் பண்ணோம். அது ரெண்டு மூணு வாட்டி அவர் பார்த்துட்டார் வந்து, ஓ இப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நடிச்சு காமி. அந்த மாதிரி ஒரு இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான நான் அவருக்கு வேற மாதிரி ஒரு சேலஞ்ச் கொடுத்துட்டேன். இதில் பீஸில் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒரு எனக்கு இந்த ஒரு கேமரா மூவ்மெண்ட்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால ஃபைட்டில் நாங்கள் டிசைட் பண்ணோம் வேற லெவலில் கேமரா மூவ் பண்ணணும்னு சொல்லி. அவ்வளோ டைனமிக்காக போயிட்டேன்னா அவர் நம்மளை விடமாட்டேன்றாரு அவர் கேமரா மூவ் பண்ணுன்னு சொல்லி. டைமில் எடுத்து இவர் அடிப்பார், அவர் அடித்து இந்த கண்ணை இப்படி சுத்தத்துக்கு ஒருத்தர் அடிச்சு நம்மளும் கிளம்பி. இதை வந்து 2 split frames எடுத்தோம். ஸோ எது எது செட்டு எது எது ஃபேக்குன்றது நமக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதை பிளெண்ட் பண்ணி எங்கெங்கே ரியா எங்கே ஷார்ட் வைப்போன்றது முன்னாடியே ரியலைஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணது தான் மாலோட சக்ஸஸ். சினிமா வீடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணாவில் இப்போ நம்ம கூட சினிமாட்டோகிராஃபர் மனோஜ் பரமஹம்சா சார் இருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர். ரீசெண்டாக உங்களோட இந்த ரிலீஸ் பீஸ்ட் ரிலீஸ், ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட இந்த சினிமாட்டோகிராஃபி. ரொம்பவே ஆடியன்ஸ் எல்லாருமே அதை ஸ்பெஷலி நோட் பண்ணி சொல்லிட்டு போனாங்க, அதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சார். நிறைய டேரக்டர்ஸ் கூட ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ நெல்சன் ஃபஸ்ட்டு படம் அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த அந்த கெமிஸ்ட்ரி, உங்களோட அந்த புரிதல், அவர் புரிஞ்சுக்கிறது, நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? இல்லை ஒரே ஒரு சிட்டிங் தானே? இல்லை அது சிட்டிங்கன்றத விட அந்த ஃபஸ்ட்டே ஷூட்டு தான் அதோட ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம என்ன தான் பேசினாலும் அந்த எக்யூப்மெண்ட் எடுத்துமே வைக்கும் போதே தெரிஞ்சிடும் அவர் என்ன கேட்குறாருன்னு. எனக்கு வந்து மூமெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, என்கிட்ட நம்ம ஃபுல்லாக அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேமரா செட்டப் வச்சுருப்போம். கேமராவை மூவ் பண்ணுறதுக்குன்றதுக்கு ஏகப்பட்ட டிவைசஸ் வச்சுருப்பேன். நான் பாட்டு அவங்க அவர் படங்கள் நம்ம பார்த்துருந்தாலும் கூட அவ்வளோ குறிப்பாக அவர் இப்படி தான் பண்ணுவாருன்றது டாக்டர் பார்க்கல, ஒன்லி நம்ம கோலமாக போக்கில் தான் பார்த்துருக்கோம். இந்த படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அவர் வந்து நான் அந்த மூமெண்ட்ஸ் வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்காதுன்றது எனக்கு பெரிய ஷாக்கு. ஓகே, அவருக்கு வந்து டைலாக் சொல்லும்போது கேமரா மூவ் பண்ணிடாதீங்க அப்படின்றாரு. நம்ம வந்து ஒரு விஜய் சார் அப்படி ஒரு ரொம்ப ஒரு பஞ்சாக பேசினாலும் அப்படி போகணுன்றது நமக்கு டிஃபால்ட்டான ஒரு இதுதான். கிராக் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு 1 or 2 days நான் பிடிச்சிட்டேன். ஓகே, இவருக்கு வந்து ஆர்டிஸ்ட் பேசும்போது கேமரா மூமெண்ட்ஸ் பிடிக்காது, சைலண்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்கன்றார். ஒரு எக்ஸ்பிரஷனோ ஒரு பில்டப்ஸோ நடந்துவாங்க அங்கெல்லாம் வந்து நீங்கள் வணிகங்க. ப்ராப்பராக டைலாக் பேசுகிறாங்க, ஸ்டாட்டிக்காக வச்சு கொடுத்துருவோம். இதுதான் எனக்கும் அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் எனக்குமே அது பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அவர் சொன்ன அந்த பாட்டு. எனக்கு கூட ஈஸியாக ஆகிடுச்சு அந்த அப்ரோச் பண்ணுறதுக்கு, லைட்டிங் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெட்டரான மூவ்மெண்ட் பண்ணும்போது இன்னும் வெரி கேர்ஃபுல் வித் அவர் லைட்டிங். அதுக்கு லைட்டிங் காம்ப்ரமைசஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் எனக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருந்துச்சு இவரோட அப்ரோச். ஓ இவருக்கு இதை இப்படி தான் பிடிச்சிருக்கணும், ஒரு அடாப்ட் ஆகிறது தான். ஸோ நான் நிறைய டேரக்டர்ஸ், சில டேரக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க அவரோடலாம் நீங்கள் அடாப்ட் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அவருக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, அது நம்ம கொடுத்துட்டோன்னா எப்படி இல்லை அவரும் ஹாப்பி நம்மளும் ஹாப்பி தானே. நமக்கும் என்ன ஆகும்னா நம்ம பண்ண இதே நமக்கு தெரிஞ்ச அதே விஷயத்தையே மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவங்க கேட்கும்போது நம்ம ஒன்று மாற்றி பண்ணும்போது பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கும் அந்த காம்பினேஷன். ஸோ அதுதான் பீஸ்டோட ரிசல்ட்டுமே. ஓகே, விஜய் சார் கூட எனக்கு தெரிஞ்ச 3rd படம் அஸ்டண்டா 2 படம் ஆக்சுவலி மதுரையில தான் ஆரம்பிச்சு. மதுரை திருப்பாச்சி நண்பன் நண்பன் அந்த இந்த படம். ஸோ அந்த பாண்டிங், ஸோ நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அவர் எவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆவார்? இல்லை எனக்கு அவர் அசிஸ்டண்டாக இருக்கும்போது எனக்கு சின்னதாக அவருக்கு எனக்கு ஒரு ரேப்போ கிரியேட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப சொன்ன மாதிரி சரவணன் சார் அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரீடம் திருப்பாச்சியில் நம்ம பண்ணும்போது அங்கே திருப்பாச்சி கூட அவர் பேரரசு வந்து நான் சொன்ன அந்த அரசாட்சி படத்தில் அவரும் அசோசியேட். ஓகே, ஸோ ஈக்குவலாக நாங்கள் ரெண்டு பேரும் வேலை பண்ண அந்த டைம்ல இருந்து அவர் உள்ளே வரும்போது எல்லாமே எங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன். நானும் அவரும் ஒரே ஹைட்டு, ஸோ எல்லா ஷார்ட்டும் அவர் வரதுக்கு முன்னாடி என்ன வச்சு தான் பொசிஷன் பார்ப்பாங்க. ஓகே ஓகே, அந்த பொசிஷன் பார்க்கும்போது டைலாக்லாம் நான் மெமரி பண்ணிக்கிட்டு நானும் அந்த டைலாக்லாம் பேசும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு யூஸ் பண்ணுவோம். அதை ரெண்டு மூணு வாட்டி அவர் பார்த்துட்டார் வந்து, ஓ இப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நடிச்சு காமி. அந்த மாதிரி ஒரு ஜெல் அந்த மாதிரி ஆகும்போது அவருக்கு அப்பத்துலேருந்தே சார் பரம்னு கூப்பிடுவார் அவர். அப்போ இப்போ கூட நாம பேர் வச்சு அதே மாதிரி தான் கூப்பிட்டுட்டு இருப்பார், பரம் பரம் தான் கூப்பிட்டுட்டு இருப்பார். ஸோ அப்பயே பெரிய ஸ்டார் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி திருப்பாச்சி டைம்லேயே. பட் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இந்த ஜாலியாக இருப்பார். கரெக்டாக 5:30 டைம் அதெல்லாம் எப்படா விடுவாங்க நம்ம இப்படி தான் எங்கிட்டலாம் அவங்க சீனியர்ஸ் இருப்பாங்களே அதெல்லாம் சீனியர் அவருக்கே இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் பேச மாட்டாங்க நம்மகிட்ட வந்து. ஆமாம், எப்படா முடியும் நம்ம வீட்டுக்கெலாம் அனுப்ப மாட்டாங்களா இந்த மாதிரி ஜோக்காலாம். அவரோட அந்த ஜோக் சைடை வந்து எங்களுக்கு மட்டும் எல்லாருக்குமே ரொம்ப அவர் சிம்பிளாக சீரியஸாக இருக்கிற விஜய் சார் தானே தெரியும். எங்கிட்ட மட்டும் அந்த எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு மாதிரி இல்லாம் அந்த ஒரு ரேப்போ இருந்துகிட்டே இருந்துச்சு. கரெக்டாக நண்பன் பண்ணும்போது இன்னும் அவருக்கு ரொம்ப ஹாப்பி.
அந்த ஏஜ் ஃபேக்டர், அவர் அந்த விஷயங்கள், நம்ம அந்த ஸ்மூத்தாக லைட் பண்ணுற பேட்டர்ன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அந்த ஷேடோலெஸ்ஸாக ஒரு விஷயம் பண்ணுவோம். அந்த ஒரு அந்த நீங்கள் நண்பனில் அந்த ஒரு கிளாசினஸ் பார்த்துருக்கீங்க, இது ரொம்ப அவருக்கு பிடிச்சப்போ அதுலேருந்து ஒரு ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ்க்கு கூப்பிட்டாரு. என்னால் சிங்க் பண்ண முடியல டேட்ஸை. ஆஃப்டர் நண்பன், ஆஃப்டர் நண்பன் என்னென்ன படங்கள் சொல்லலாமா? ஆல்மோஸ்ட் பைரவா அந்த மாதிரி. ஆக்சுவலி அவருக்கு என்னன்னா, இந்த புது ரைட்டர்ஸ் மாதிரி யாராவது வந்தாங்கன்னா என்ன கூப்பிட்ருவாரு. ஓகே. அந்த விஷுவல் அப்ரோச்சுக்காக என்னை கூப்பிடுவார். ஸோ அவர் அட்லி மாதிரி ஆனே விஷுவலாக பண்ணும்போது ஹி டசன்ட் வாண்ட் சம்மன் லைக் மீ. ஸோ அந்த இன்பிட்வீன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் துப்பாக்கி, துப்பாக்கி முருகதாஸ் சார் கேட்டார் நம்ம அண்டம்ல வேற ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ ஒரு 4 படமாக நான் வந்து பண்ணணும்னு நினச்ச படம் எடுக்கல அவங்க. நான் கௌதம் சாரோட அந்த ஒரு படம் அவங்க யோகான் அதெல்லாம் நான் பண்ணணும், ஆனால் அந்த ப்ராஜெக்ட் நடக்கலை. ஸோ இப்படியே மிஸ் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் போய் இந்த ரேஸ் குரம் அப்படி இப்படிலாம் நான் போயிட்டு இவர் கூப்பிடும்போது ஒரு ப்ராஜெக்டில் இருப்பேன், அதனால் டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருந்தது. இந்த டைமில் இவர் ஸோ பர்டிகுலர் நீ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பிஃபோர் அந்த ஃபர்ஸ்ட் வேவ்லேயே எனக்கு கால் வந்துடுச்சு. இந்த மார்ச் மந்த்லேயே கால் பண்ணி அந்த 1 இயர் ஐ வாஸ் ஓகே சார், அது இந்த ஒரு படம் தான் இருக்குது, அது முடிகிற ஸ்டேஜில் இருக்குது, ராதேஷாமன்ற ஒரு படம் நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணி, வேறு எந்த கமிட்மெண்ட்டும் எடுக்காமல் வெயிட் பண்ணி இது பண்ணணும்னு டிசைட், ரெண்டு பேருமே டிசைட் பண்ணி பண்ண படம் தான் இது. அது நெல்சன், அதுக்கப்புறமா இந்த காம்பினேஷன், இந்த டீம், அப்புறம் பார்த்தா ரொம்ப வேறு பேர் எல்லாருமே, நாங்கள் ஏதோ ரொம்ப நாள் ஒர்க் பண்ண அந்த ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி பார்க்கலாம் எங்களுக்குள்ள, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் எல்லாத்துக்கும் காரணம் விஜய் சார் தான், இந்த பீஸ்ட் நடந்ததுக்கு. ஓகே. திருப்பி நான் திருப்பி தமிழில் திருப்பி வர்றதுக்குமே அதான் ரீசன். யா ஒரு பெரிய கேப் இருக்கு, 14-19 வரைக்கும். ஆமாம், அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. நடுவில் பண்ணோம், பட் அந்த துருவ நட்சத்திரம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், அது பண்ண முடியல. என்னை நோக்கி பாயுமோ அதுவுமே, நம்பர் ஆஃப் கேமராமேன்ஸ் அதில், அதில் நான் ஒரு போர்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ எதுவுமே இண்டிவிஜுவலாக பண்ணல. அந்த துக்ளக் தர்பான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு, அவங்களுமே டேஸ்லாம் மிஸ் ஆகி வேற ஒரு கேமராமேன் வச்சு ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆச்சு. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு படம் வந்து பீஸ்ட் தான், நீங்கள் சொல்கிற மாதிரி நண்பனுக்கு அப்புறம் அந்த போர்ஷன் பேபி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி இப்போ வந்து இதுதான். ஓகே. ஸோ அந்த கேமரா அந்த சென்ஸ் விஜய் சார்ட்ட எவ்வளோ தூரம் இருக்கும்? ஸோ அவருக்கு அவங்க கேமரா ஹேண்டில் பண்ண ஆசைப்படுவார் அந்த மாதிரி கேட்குறேன். அந்த மாதிரி இல்லை, தே நோ த இப்போ நம்ம என்ன லென்ஸ் போட்டிருக்கோம் வச்சு அதை தகுந்த மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜை கரெக்ட் பண்ணுறது தான், அதுதான் தேவை அவங்களுக்கு. அதுக்கு மேலே அதுக்குள்ளே டீப்பாக பூந்தலாம். அவங்க கேட்பாங்க என்ன லென்ஸ்னு கேட்பாங்க, அந்த லென்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி அவங்களுக்கு அது எவ்வளோ டைனமிக்காக இருக்கும், பாடி லாங்குவேஜ் எப்படி நம்ம அதை ஃபிட்டாக நிற்கணும், இதுதான் அவங்க, இதுதான் வந்து நம்ம தேவைப்படுது. ஒரு கமல் சாருக்கோ ஒரு சிம்பு இவங்கெல்லாம் வந்து அந்த சினிமாலேயே இருந்ததுனால அவங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் கிராஸ் பண்ணி கரெக்டாக அந்த லென்ஸுக்கு தகுந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது தான் அவங்களோட ஐடியா. தெரியும் அவங்களுக்கு முன்னாடி வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும், அவங்க டைம் கொடுப்பாங்க, அவங்க நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு க்யூ கொடுப்பாங்க, அந்த ஃபோக்கஸ் உள்ள ரெடி ஆகிடுவார். அந்த மாதிரி அந்த சினிமாட்டோகிராஃபியோட அவங்க பிளெண்டிங் பண்ணுறது தான் இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான, நான் அவருக்கு வேற மாதிரி ஒரு சேலஞ்ச் கொடுத்துட்டேன். இதில் பீஸில் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒரு எனக்கு இந்த ஒரு கேமரா மூவ்மெண்ட்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால ஃபைட்டில் நாங்கள் டிசைட் பண்ணோம் வேற லெவலில் கேமராவை மூவ் பண்ணணும்னு சொல்லி. அவ்வளோ டைனமிக்காக போயினேன்னா நம்மளை விட மாட்டேன்றாரு, ஒரு கேமரா மூவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரொபாட்டிக் ஆர்ம் கொண்டு வந்தோம். ரொபாட்டிக் ஆர்ம்னா ஒரு பயங்கர இப்படி போகும் கேமராலாம் பார்த்தீங்கன்னா, அந்த இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் மூவ் ஆகும். பட் என்னென்னா ப்ரோக்ராம் பண்ணணும், அதை கீ ஃப்ரேம்ஸ் மாதிரி நம்ம இங்கே போய் இங்கே வந்து இப்படி வந்து இப்படி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஷேக் லாஸ்ட்டு, அந்த ஷேக்கே கிடையாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே. வில்லனை ஷூட் பண்ணுற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அது அந்த அந்த கன் போகும் கரெக்டாக போனால் கண்ணுலேருந்து கேமரா வரும், அப்படி தட்டுவார், அந்த ட்ரிகருக்கு போகும், எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணணும். ப்ரோக்ராம் பண்ணிட்டால் நீங்கள் எவ்வளோ வாட்டி தட்டினா அதே மாதிரி ரிப்பீட் ஆகும் அது. ஓகே. நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் ஆர்டிஸ்ட் வந்து அந்த மார்க்கில் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணணும். இந்த இடத்துல கண்ணில் இங்கே இருக்கும்போது அப்படி வரணும், கரெக்டாக அங்கே கேமரா அப்படி கிராஸ் ஆனோடனே அந்த கண்ணை தூக்கி இப்படி வைப்பார், அந்த கேமரா அங்கே போய் இங்கே வரதுக்குள்ளே ட்ரிகரில் நிற்கணும். இது வந்து ஒரு பயங்கரமான ஓகே சேலஞ்சு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு சரி இது யோசிச்சிட்டோம் இவர் பண்ணுவாரா அப்படி டென்ஷன் ஆவார்னு பார்த்தா, அவருக்கு இதுக்கு முன்னாடி இதே ஒரு மாதிரி இதே மாதிரி படத்துக்கு இது கொண்டு வந்து அதை சரியாக யூஸ் பண்ணாமல் ஏதோ டிஸ்டர்ப் ஆகி ஃபஸ்ட் ஒரு ஸ்கெப்டிக்காக தான் வந்தார். வந்து இது மாதிரி தான் சார் ஷார்ட் இப்படி இது பண்ணணும்னா அந்த ரிஹர்சல் பண்ண சொல்லுங்கள் பண்ணி பார்த்தாரு. ஷார்ட் பார்த்தோன்னா ரொம்ப செமையாக இருக்குது, ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவர் பிடிச்சி அந்த டீம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க அந்த எக்யூப்மெண்ட் கொண்டு வந்த பெங்களூர்லேருந்து ஒரு புது பசங்க வந்தாங்க, மோக்கோ போட் அது பேர். ஸோ பேசிக்கலி ஒரு 3 feet ஆம் அது. ஸோ 3 feet வந்து 1 செகண்டில் 1 மீட்டரில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும். ஓகே. ஒரு 1 செகண்டாக இவ்வளோ 1-2 போது அங்கேருந்து இங்கே வந்துடும் கேமரா. ஓகே. ஸோ நீங்கள் ஹை ஸ்பீடில் அது ஷூட் பண்ணும்போது அந்த ஹை ஸ்பீடில் நம்மளால் அந்த மூமெண்ட்டை கேப்சரே பண்ண முடியாது, ஸ்டாட்டிக்காக தான் எடுக்க முடியும். இது வந்து அந்த ஹை ஸ்பீட்லேயுமே நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ ஹை ஸ்பீட் அப்படி ஸ்லோவாகவே அந்த டைனாமிக்காக அது
ஸோ ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணோம், ஒரு கேவ் ஃபைட்லேயும் இதுலேயும் யூஸ் பண்ணோம். அது நல்லாயிருக்கும் படத்தில். அதுக்கு ரொம்ப கஷ்டம் வந்து சிங்க் பண்ணுறது தான், இந்த ஸ்பீடுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணணும். இந்த கத்தி எடுக்கணும், போகணும், கத்தி கீழே விழும், எடுப்பார், அந்த குத்துறது எல்லாமே வந்து அவரும் ஸ்பீடாக இருக்கணும், அவரும் ஸ்பீடாக இருக்கணும், அதுக்கு சிங்க் பண்ணணும், இல்லாட்டி அந்த இம்பேக்ட் வராது. அது ரொம்ப லவ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டார் அது, செம்மையாக இருக்குது இது. அது சேலஞ்சுமே எடுத்துக்கிட்டு நிறைய பேர் அதை இப்போ நம்ம இவங்க தினேஷ் எல்லாம் ஃபோன் பண்ணி அதை தான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. செம்மையாக இருக்குது, தினேஷ் கேமராமேன் இருக்கார்ல, அவங்களாம் ஃபோன் பண்ணி சார் அந்த அந்த ரொபாட்டிக்ஸ் மேட்டர் செம்மையாக பண்ணிட்டீங்க, ஏன்னா எல்லாருமே இதை ட்ரை பண்ணி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் மட்டும்தான் அந்த கேமரா ஒழுங்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க, யாருமே ஃபிலிம்ஸ்க்கு கொண்டு வரல. ஸோ ஃபஸ்ட் டைம் பீஸ்டில் வந்து ரொம்ப இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரே ஒரு பர்டிகுலர் ஷாட்டு மேபி எப்படி இருக்குன்னு தெரில, பூஜா கிட்டே இந்த கிட்டாரை வாங்குவாங்க. ஆமாம், அந்த ஷாட்டு அது எப்படி எடுத்தது? ஏன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்படின்றதுக்குள்ளே வரும், அது எங்கேருந்து வருதுன்றது. அது எடிட்லேயும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாங்க, அந்த சிங்க் பண்ணிட்டோம் நம்ம, அந்த ஃபாலோ அப்படி அவங்க வந்து உட்காந்து அப்படி பண்ணுறதை வந்து ஒருத்தர் போடுவாங்க, அவங்க பிடிச்சி அவர் சிங்க் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், இன்னொரு ஷாட்டுக்கு இருக்கும். அந்த ஃபஸ்ட் டைமில் எடுத்து இவர் அடிப்பார், அவர் அடித்து இந்த கண்ணை இப்படி சுத்தத்துக்கு ஒருத்தர் அடிச்சு நம்மளும் கிளம்பி இருப்போம். இதை வந்து 2 split frames எடுத்திருப்போம். இவர் ஒரு ஃப்ரேமில் ஃப்ரேம்ல இருப்போம், அவர் ஒரு ஃப்ரேமில் எடுத்து பிளெண்ட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபாஸ்ட்டை வந்து மூவிங் நிறைய விஷயங்கள்ல அந்த ரெகுலர் ஸ்பீடை விட அந்த கிராவிட்டியை ஸ்பீடாக ட்ரை பண்ணியிருந்தது தான் இந்த படத்தில் புதுசாக ட்ரை பண்ணது. சூப்பர். ஜார்ஜியா உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு? இல்லை கோஆப்ரேட்டிவ் ஜார்ஜியா வந்து ரொம்ப சிம்பிள், ஏன்னா நான் ஆல்ரெடி 3 வாட்டி அந்த கண்ட்ரியில் ஷூட் பண்ணியிருக்கேன். இல்லை கதைப்படி அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், ஸோ ஆப்வியஸாக அவங்க சொல்கிற இடத்துல நம்ம பண்ணவே முடியாது. அது வந்து நோ ஜோன், இந்தியாவும் போக முடியாது, பாகிஸ்தான் வராத இடத்துல தான் அந்த கதை நடக்கணுன்றது தான் அவங்களோட ஐடியா. ப்ராக்டிகலி பாசிபிள். ஸோ நம்ம என்ன போயிருக்கலாம், கார்கில் வரைக்கும் போய் எடுத்துருக்கலாம், அங்கேயுமே ஏகப்பட்ட லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸு. ஸோ நான் சொன்னால் அவ்வளோ கஷ்டம்லாம் பண்ண வேணாம், ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஷூட் பண்ணேன். என்னோட கால் தான் அது. ஓகே, எல்லாமே அந்த கோவிட் டைம் வேறு, அவங்க அந்த கண்ட்ரி சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக எங்களுக்குன்னு அந்த ஃப்ளைட்லேருந்து இறக்கி டெஸ்ட் பண்ணுறது, சாரெல்லாம் வந்து ரொம்ப அவங்களாம் பெரிய ஒரு ரெட் கார்பெட்லாம் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட் ஃப்ளைட்டை இறங்கினோடனே ஒரு காரில் ஏற்றி எமிக்ரேஷனே வந்து அவங்களே ஆஃபீஸர்ஸே வந்து சிசிலாம் கூட்டு அந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேஷன் பண்ணி எங்கேயுமே போகாமல் ஹோட்டல் க்ரூ எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட், வெளியாளங்களாம் யாருமே வரக்கூடாது, அந்த ஹோட்டலில் நாங்கள் மட்டும்தான் தங்குறோம், அந்த அளவுக்குலாம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து நமக்கு வேற எங்கேயாவது பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் நான் சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன், இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அந்த ஃபைட்டும் லொக்கேஷனுமே நெல்சனுக்கு ரொம்ப, நெல்சனுக்கு வந்து இந்த க்ளீனாக இருக்கிறத விட அந்த செம்மி உடஞ்சி போன விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த ஃபஸ்ட்டு அந்த வர அந்த மேன்ஷன் இருக்குல்ல, ஆமாம், ஸ்பைரல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே பண்ணல, அது அப்படியே உள்ளே போகும்போதே அந்த நிஜமாகவே அந்த ஒரு கல்ட்டாக இருக்கும். எதுவும் பெயிண்டிங் எதுவுமே பண்ணாமல் அப்படியே ராவாக வேணும் எனக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த மூடு லைட்லாம் நல்லா வேணும். ஸோ அந்த அந்த சில விஷயங்கள்லாம் அப்படியே வச்சுட்டாங்க, எதுவுமே அவங்க டச் பண்ணாமல். அந்த இதெல்லாம் எனக்கு மெமரியில் இருக்குது, நான் வேறு படங்களுக்கு அந்த துருவ நட்சத்திரம் ஷூட் பண்ணேன், ராதேஷம் ஷூட் பண்ணேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இதெல்லாம் கிடச்சிரும், அவங்க கேட்ட டிஸ்கிரிப்ஷன் சொல்லி தான் அங்கே போய் செட் பண்ணி எடுத்தோம். அந்த காஷ்மீர் மேட்சிங் அங்கே பண்ணியிருந்தோம். திருப்பி நிறைய வித்தவுட் ஆர்டிஸ்ட் இல்லாமல் நிறைய போய் நாங்கள் அந்த கார்கில்லாம் பிளேட்ஸ்லாம் ஷூட் பண்ணி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் சொன்ன அந்த சுற்றி சுற்றி இருக்கிற அந்த ஸ்டெப்பில் விஜய் சார் தாவி அந்த பாட்டில் வச்சு அடிக்கிறது, ஆமாம், உங்களுக்கு டெக்னிக்கலாக எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? ஏன்னா ஒரு கேமரா ரொம்ப ரிகர்ஸ் பண்ணது, அது ப்ராப்பராக முன்னாடியே இந்த ஷாட் வேணும்னு சொல்லி டிசைன் பண்ணி கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி. அந்த எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஆப்ரேட்டர் இருக்கார் பல்கேரியாலேருந்து வருவார், அவர் ஆக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவர் வந்து அந்த ஹேண்டில்டாக அந்த கேமரா ஆப்ரேட் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட். அவர் ரெண்டு ஷாட் இருக்கும், ஒன்று வந்து இது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரிடாரில் இடமே இருக்காது, அங்கே வந்து கரெக்டாக அவர் அடித்து இப்படி ஒருத்தர் விழுவான், இப்படி பேன் பண்ணால் இங்கே விழுந்து இப்படி, அது ஒரு ரொம்ப ரிஸ்கி. அவர் வந்து அந்த அந்த பொசிஷனே பார்த்தீங்கன்னா அவர் காரிடார், அவருக்கு கேமராமேனுக்கு ஒரு ரோப்பை கட்டி தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ண வச்சோம். ஓகே, அவர் நிக்கின்னு சொல்லிட்டு, அவன் பல்கேரியாவில் ரொம்ப ஃபேவரட் ஃப்ரெண்டு வேறு எனக்கு, நான் ஜாக்வார் படத்துலேருந்து அவரை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஆக்ஷன் ஃபாரின் ஷூட்டிங்னா அவரை வர வச்சுருவேன். ஸோ ரொம்ப பேஷனேட்டாக அந்த ஆக்ஷனுக்கு உள்ளே போய் ட்ராமாவாக பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர். உங்களுக்கு ரொம்ப சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஷார்ட் இருக்கா? எங்களுக்கு எல்லாருமே பயந்தது வந்து இந்த ஜெட் சீக்வன்ஸ் தான், அந்த ஜெட்டை வந்து கரெக்டாக எடுக்கணும், அதனால் டோட்டலி விஎஃப்எக்ஸ் டிபெண்ட்டு, ப்ராக்டிக்கலாக ஜெட்டு ஓட்ட முடியாது. ரெண்டாவது நாங்கள் பண்ண அந்த டிசிஷன் மேக்கிங் டைம்லையுமே இந்த கோவிட் நிறைய யாரும் எந்த டிஃபென்ஸ்லையுமே எங்களை உள்ளே விடலை. ஓகே, ஒரிஜினல் ஜெட்டில் எடுக்கிறதுக்குமே வந்து எங்களை யாருமே பெர்மிஷன்லாம் கொடுக்கல. ஸோ ஒரு அசம்ஷனில் தான் பண்ணியிருந்தோம். அந்த நான் இந்த விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் சொல்லி இந்த ப்ரீவியஸ் நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த ஃப்ளைட் சிமுலேஷன் இதிலலாம் வீடியோஸ்லாம் பார்த்து
ஆர்ட் டைரக்டருக்கு அதோட இன்புட்ஸ்லாம் கொடுத்து அதில் என்ன அட்வான்டேஜஸ்னால் கொஞ்சம் செட்ஸ் நிறைய அந்த ஃபுல் ஜெட்டி பார்ட் பார்ட்டாக செட்டு போட்டு ஒரு சின்ன லோலேருந்து ஃபஸ்ட் டேக் ஆஃப் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெட்டே இவ்வளோ தான் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு கேமரா மூவ் பண்ணுற மாதிரிலாம் ரிக்ஸ்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிடுவோம். அது மட்டும்தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் நிறைய அந்த வாட்டர் பேஸ்லாம் நான் ஷூட் பண்ணேன். சொன்ன மாதிரி ராதேஷாப்பில் அந்த பெரிய பெரிய ஷிப்பெல்லாம் ஷூட் பண்ணிட்டோம், ட்ரெயின் ஷிப் இதெல்லாம் வந்து ரெகுலராக நமக்கு சேலஞ்சு. ராதேஷாமில் அந்த ரொட்டேஷன் ஷார்ட்ஸு இதெல்லாமே பண்ணிட்டோம். இந்த ஜெட்டுன்றது எனக்குமே ஒரு ஃபஸ்ட் டைம் சேலஞ்சாக இருந்தது, அதை கரெக்டாக பிளெண்ட் பண்ணணும். ஏன்னா சிடி ஷாட் வரும், ஒரிஜினல் ஷாட் வரும், சிடி ஷாட் வரும், இப்படி அது மேட்ச் பண்ணி வரணும். அப்புறம் பேசிக்காக என்னென்னா, நீங்கள் ஜெட்டு வந்து அவங்க சுற்றுறாங்கன்னா நம்ம கேமரா லாக் பண்ணால் அவங்க பேக்ரவுண்டாக சுற்றுற மாதிரி தெரியும், அவங்க சுற்றுற மாதிரி தெரியாது இந்த ஜெட்டோட கான்செப்ட் அடி. ஸோ அதுக்கு என்னென்னா, இப்போ நம்ம அவரை சுற்ற வைக்க முடியாது, ஸோ சுற்ற வச்சாலுமே அது தெரியாதுன்றதுனால என்ன பண்ணிட்டோம், ஒரு ரிக் ரெடி பண்ணி லைட்டை ரொட்டேட் பண்ணிட்டோம். ஓ, ஸோ இப்போ லைட்டு பார்த்தா லெஃப்ட் டு ரைட் அப்படி பாவம் பாஸ் ஆச்சுன்னா லெஃப்ட் டு ரைட் ஜெட்டு சுற்றுற மாதிரி. ஸோ அவங்க வேர்ல்டை வந்து பிரேட் இப்படி சுற்றிடுவாங்க சிஜியில். ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க்லாம் தேவை பண்ணுச்சு, மெக்கானிக்கலாகவே லைட்டை ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி ஃப்ளைட் சுற்றலை, லைட் தான் ஸோ அதான் இல்யூஷன். அது திரும்பி அகைன் அந்த இல்யூஷனை கொண்டு வர்றது தான் அதோட ஐடியா. ஸோ இது நான் ஆக்சுவலி நிறைய ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தேன். இந்த என்ன பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஓகே இந்த லைட் ட்ராவல் ஆகுது, ஷேடோ ட்ராவலில் வச்சு தான் நமக்கு அந்த இல்யூஷனே கிடைக்குது, லைட்டு ஜெட்டு வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன இருந்தாலும் அந்த லைவ் லொக்கேஷன் தேவைப்படும் தானே சார்? ஆமாம், சிஜியாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன இடத்துல அதெல்லாம் எங்கே ஷூட் பண்ணுங்க சார், அதுக்கான அந்த வேலைகள் ப்ரிப்ரேஷன்? இல்லை ஆக்சுவலி இந்த மேஜர் மால் வந்து செட்டு போட்டுட்டோம், செட்டு போட்டு அதுக்கான ஒரு அந்த மாலோட இதுவே ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய செட் இது வரைக்கும் யாருமே போட்டதில்லை. ரெண்டாவது, போட நம்ம அந்த ஏரியா வர அதோட ஃபினிஷிங் கொண்டு வரதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். ஸோ என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் அந்த மாலை வந்து டோட்டலாக ஒரு விர்ச்சுவல் மாலை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டு அந்த எங்கெங்கே கேமரா போவோம், எங்கெங்கே டீட்டெயில் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய ஹோம்ஒர்க் வந்து கம்ப்யூட்டர்ஸ்லேயே பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸோ இந்த ஏரியா தேவைப்படுது, இவ்வளோ தூரம் செட்டு போடலாம், ஸோ சீலிங்கை வந்து நம்ம ஃபேக் பண்ணலாம், ஸோ எது எது செட்டு எது எது ஃபேக்குன்றது நமக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதை பிளெண்ட் பண்ணி எங்கெங்கே ரியா எங்கே ஷார்ட் வைப்போன்றது முன்னாடி ரியலைஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணது தான் மாலோட சக்ஸஸ். இல்லாட்டி அவ்வளோ பெரிய மால்னால் நீங்கள் நிஜமாகவே அவ்வளோ கோடி கணக்கில் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ எங்களுக்கு எது ஃபேக் பண்ணலாம், எதை க்ளோஸ் டு டீட்டெயில் பண்ணலான்றத முன்னாடியே பண்ணியிருந்தோம். ரெண்டாவது அந்த லிஃப்ட்டு, அந்த லிஃப்ட்டுன்றது அந்த படத்தில் பெரிய கதையாகவே இருக்கும். அந்த ஸோ ஃபஸ்ட் டிசைட் பண்ணிட்டோம் லிஃப்ட் மேலே போகணுன்றது தான் ஸ்டோரி. ஸோ அந்த பெரிய அவ்வளோ பெரிய லிஃப்ட்டே கிடையாது, எந்த மேனுஃபேக்சர்ஸ்கிட்டையுமே இது கிடையாது. ஸோ ஒரு டீம் அதுக்காகவே ஒரு லிஃப்ட்டை கொண்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, டோட்டல் லிஃப்ட்டே வந்து இதுக்காகவே அசம்பிள் பண்ணி கிளாஸ் மெஷர்மெண்ட்லேருந்து எடுத்து அது உடையணும், உள்ளே போகணும், அதுலேயுமே வந்து நமக்கு அந்த ரிக்ஸ்மே வந்து லிஃப்ட் போட்டால் கேமரா வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஸோ நம்ம இந்த காரில் வேக்யூம் பேஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி லிஃப்ட்லேயே வந்து வேக்யூம் பேஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரிமோட் ஆப்ரேஷன் தான் எல்லாமே நடந்திருக்கும், அது லிஃப்ட்லாம் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான், அதெல்லாம் தான் ஷார்ட்டாகவும் பார்க்குறதுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது. இப்போ க்ளோஸ் ஸ்பேஸில் ஒரு விஷயம் நடக்குது பார்த்தீங்களா, அறிவரியா, அதெல்லாம் தான் இதெல்லாம் தான் நம்ம இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இந்த மாதிரி படத்துலலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த கண்டு டக்கு டக்குன்னு அந்த வர குட்டி குட்டி கட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் அவங்க படத்துலலாம். ஸோ அதெல்லாம் தான் இதில் ட்ரை பண்ணது. ஓகே, அது ஒரு எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணது ஒர்க் ஆச்சு. கார் ஷார்ட் முக்கியமாக அது சிஜி தானே சார்? இந்த இது கார் ஒரு இடத்துல இன்னொரு இடம் ஜம்ப் ஆகுது, அந்த ஜம்ப் ஆகுதுன்னா லேயர்ஸ் அது நம்ம ஃபுல் சிஜி பண்ணால் அந்த டெக்ஸ்டர்லாம் நம்ம போயிடும்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே இந்த விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன்ற மாதிரி ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஷூட் பண்ணும்போதே வந்து எங்களால் ஜட்ஜ் பண்ணோம், பிளேட் எடுக்கும்போதே காரை சிமுலேட் பண்ணோம். இந்த 300 ஃப்ரேம்ஸில் உடச்சிட்டு வந்தால் அந்த வீடியோ கேம் கான்செப்ட் அது. கேமிங்கில் நிஜமாகவே இந்த அந்த நாங்கள் ஆல்ரெடி எங்கள்கிட்ட அந்த 3D மால் இருந்துச்சுல்ல, ஸோ அந்த மாலோட ஃப்ளோரில் நிஜமாகவே ஒரு காரை வந்து ஒருத்தன் ஓட்டினா எங்கே அது உடச்சி எப்படி விழுன்ற சிமுலேஷனை ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் அந்த சிமுலேஷனை ப்ளே பண்ணும்போது கரெக்டாக எங்களுக்கு ஃப்ரேம் பண்ண வசதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காரை தூக்கி நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவுலைட் போக முடியாமல் இருக்கிறதுனால ஒரு 20 ஃபீட்டில் வந்து சாரை உட்கார வச்சு அந்த ஆங்கிள்ஸ் இருக்கலாங்க என்ன எடுத்தோமோ அதே கேமரா டேட்டாவை திருப்பி ரீக்ரியேட் பண்ணி க்ரீன் மேட்டில் ஸோ ரீக்ரியேட் பண்ணி அந்த பிளெண்ட் பண்ணது தான் அதோட பிளெண்டிங் அது. ஸோ இதுக்கு வந்து அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணோம் அந்த விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன். ஏழு தலைமுறைகள், 209 வருடங்களாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தொடர்புக்கு 9842713500.